தெலுங்கு தேசம் காங்கிரஸ் அதிமுகவை தொடர்ந்து திமுக எம்பிக்களுக்கும் பாஜக குறிவைத்துள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே தேசம் ஒரே கட்சி என்கின்ற கொள்கையை செயல்படுத்துவதில் பாஜக படுதீவிரமாக இருந்து வருகிறது. ராஜ்யசபாவில் பெரும்பான்மையை பெறுவதற்காக தெலுங்கு தேசம் எம்பிக்களை முதலில் வளைத்தது பாஜக. அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் 7 எம்பிக்களும் விரைவில் கூண்டோடு பாஜகவில் ஐக்கியமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவையும் கலகலக்க வைக்க பாஜக மேலிடம் தீவிர முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தலுக்கு முன்பே மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தால் எந்த குடைச்சலும் கொடுக்காமல் ஆதரவு தருவோம் என திமுகவின் டெல்லி முகம் வாக்குறுதி அளித்தது. அதை லோக்சபா தேர்தலுக்கு பின்னரும் உறுதி செய்தது. இந்நிலையில் லோக்சபாவில் பாஜகவுக்கு எதிராக திமுகவின் குரல்கள் தத்துவார்த்தம் சார்ந்ததாக வீரியமாக ஒலிக்க தொடங்கியுள்ளது. இதை பாஜக மேலிடம் ரசிக்கவில்லை. இதனால் தமது கோபத்தையும் அதிருப்தியையும் திமுக தரப்புக்கு தெரிவித்தது பாஜக. இந்த நிலையில் முக்கியமான வழக்குகளில் சிக்கிய திமுகவின் எம்பி ஒருவர் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைமைக்கு தெரிந்துதான் மத்திய அமைச்சரை அந்த எம்பி சந்தித்தாரா, அல்லது தம் மீதான வழக்குகளிலிருந்து தப்பிக்கவே இந்த சந்திப்பு நடந்ததா என்பது குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது. அதிமுகவை தொடர்ந்து திமுகவையும் சிதைக்க பாஜக மேலிடம் களமிறங்கி விட்டதா என்கின்ற கேள்வியையும் இந்த சந்திப்பு ஏற்படுத்தியுள்ளது.